புதிதாக வீடு கட்டப்போகிறீர்களா, கட்டிடம் கட்டப்போகிறீர்களா? முதலில் இதை தெரிந்து கொள்ளுங்கள். கட்டிட முன் அனுமதி தேவையில்லை, கட்டிட பணி நிறைவு சான்று தேவையில்லை. தமிழ்நாடு அரசு கட்டட விதிகளில் புதிய திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் காணலாம், வாருங்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இன்றைக்கு நமது கொங்கு நேஷன் நாட்டு நாட் செல்லும் நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழந்தை யூடியூப் சேனல்ல 148வது காணொலியை பதிவேற்றம் செய்கிறோம். இதற்கு முந்தைய காணொலிகள் அனைத்தும் விழிப்புணர்வுக்காக வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து நாம் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து குறிப்பிடுத்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள். அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல குறிப்பாக தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் 2019 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன்படி நீங்க 3500 சதுர அடிக்குள்ளாக வீடோ அல்லது வணிக ஓலாவுகளோ கட்டினால் அதற்கு கட்டிட முன் அனுமதி பெற தேவையில்லை. இப்போ உதாரணத்திற்கு நாம் ஒரு வீடு கட்டுறோம் அல்லது வந்து ஒரு கட்டிடம் அமைக்கிறோம் வச்சுக்கோங்க. இப்போ உள்ளூர் பஞ்சாயத்து அமைப்பா இருக்குது, கிராம ஊராட்சியில், அந்த கிராம ஊராட்சி தலைவரிடமோ அல்லது செயலாளரிடமோ இதற்கு முன் அனுமதியும் வரைவட ஒப்புதல் நகலும் பெற நாமும் நாயாக பேயாக அலைந்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் அந்த கட்டிடத்துடைய மதிப்பு அந்த நிலத்துடைய வேல்யூ எல்லாம் பார்த்துட்டு அதற்கு ஒரு விலையை நிர்ணயம் செய்து லஞ்சமாக பெற்றுக்கொண்டு பல இடங்களில் இழுத்தடித்து முன் அனுமதி வழங்குறாங்க. இந்த சிறிய வணிக கட்டிடங்களுக்கும் சிறிய வீடுகளுக்கும் 3500 சதுர அடிக்குள் இருக்கக்கூடிய இந்த வீடுகளுக்கு கட்டிடங்களுக்கும் இப்படி மக்கள் அல்லல் படுவதனால கட்டடங்கள் கட்டுவதோ ஒரு கனவு வீடை கட்டி அமைப்பதற்கோ ஏராளமான சிரமங்கள் இருப்பதை கருத்தில் கொண்டு அரசாங்கமானது இந்த 3500 சதுரடிக்குள் இனிமேல் முன் அனுமதி பெற்று கட்டிடமோ வீடோ கட்ட தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்க 3500 சதுரடிக்குள்ள கட்டி முடிக்கக்கூடிய வீடுகளுக்கு இது பொருந்தும். அதற்கு மேல கட்டக்கூடிய வீடுகளுக்கு முறைப்படி நீங்கள் உள்ளூர் பஞ்சாயத்து அமைப்புகளிடமோ அல்லது வந்து டிடிசி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளிடமோ நீங்கள் அனுமதி பெற்றுத்தான் கட்ட வேண்டும். அடுத்ததாக இந்த 2019 விதியில் அடுத்த திருத்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாம கட்டிடம் கட்டி முடிச்சிடறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு முன் அனுமதி பெற்று வரைபட ஒப்புதல் பெற்று டிடிசிபி அனுமதி பெற்று கட்டி முடிச்ச பிறகு நமக்கு மின் இணைப்பு வேணும், குடிநீர் இணைப்பு வேணும், கழிவுநீர் குழாய் அமைப்பதற்கான இணைப்பு வேணும். இதையெல்லாம் யார் கொடுப்பா? உள்ளூர் பஞ்சாயத்து அமைப்பு தான் கொடுக்கும். இந்த உள்ளூர் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நாம கட்டிட பணி நிறைவு சான்று பில்டிங் கம்ப்ளீட் சர்டிபிகேட் கொடுத்தால்தான் இதையெல்லாம் பெற முடியும். இங்கேயும் சிக்கல் உருவாகும். அதாவது வீடு தொடங்குவதற்கு முன்பு முன் அனுமதி பெறுவதில் சிக்கல், வீடு கட்டி முடித்த பிறகு அதற்கு நாம வந்து மின்சார குடிநீர் இணைப்பு கழிவு குழாய்கள் இணைப்பு பெறுவதற்கு சிக்கல். அப்போ இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் ஊழல், தலைவர் தாடுகள், இதையெல்லாம் தவிர்க்கும் போட்டு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதில் ஒரு திருத்தங்களை கொண்டு வருவாங்க. ஏற்கனவே 750 சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 750 சதுர மீட்டர் 8070 சதுர அடி பரப்பளவுல கட்டக்கூடிய அந்த கட்டுமானங்கள் 3 அலகுகளாக தான் இருக்கணும். 3 அலகுகளுக்குள்ள, அதாவது 3 கட்டுமானங்கள் மட்டும்தான் இருக்கணும், அதற்கு மேல் இருந்தால் பணி நிறைவு சான்று கட்டாயம் வாங்கணும் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை 8 மாற்றி இருக்கிறார்கள். 8 அலகுகள் நீங்க கட்டலாம், 750 சதுர மீட்டர்ல அல்லது 8 அலகுகள் கொண்ட அந்த குடியிருப்புகளுக்கு பரப்பளவு வந்து 750 சதுர மீட்டருக்கு மிகக்கூடாது, அதற்கு மேலாக செல்லக்கூடாது. குறிப்பாக 8070 சதுர அடிக்கு மேலாக பரப்பளவு இல்லாமல் இருக்கக்கூடிய அதற்குள்ளாக இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு வீடுகளுக்கு பணி நிறைவு சான்று தேவையில்லை. இந்த பணி நிறைவு சான்று இல்லாமலேயே நீங்கள் மின்சார வாரியத்தில் மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் குழாய் இணைப்புகளை பெற முடியும். நேற்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து அந்த அறிவிப்பை அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இனிமேல 750 சதுர மீட்டருக்குள்ளாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கோ வணிக வளாகங்களுக்கோ பணி நிறைவு சான்று பெறப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று மின்சார வாரியத்துடைய தலைமை அதிகாரி மின்சார வாரியத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். ஆக மின் இணைப்பு பெறுவதற்கு இது பொருந்துகிறது. அதுபோல குடிநீர் இணைப்பு, இந்த கழிவுநீர் குழாய் இணைப்புகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 750 சதுர மீட்டர், 8070 சதுர அடி, இது வந்து 8 அலகுகள், 8 வீடுகளாக இது இருக்கலாம். அதிகபட்சம் 8 வீடுகள் அல்லது 750 பரப்பளவுல 8 வீடுக்கு நீங்க கம்மியா இருந்தா கூட ஓகே தான். பரப்பளவுல அதிகபட்சம் 8 வீடுகள் தான் இருக்கணும், பரப்பளவு 750 மீட்டருக்கு அதிகமாக போகக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல இந்த உயரமானது 3+3 தளங்களுக்கு முதல்ல 12 மீட்டர் தான் உயர அனுமதி வழங்கப்பட்டிருந்தது, இப்போது அது 14 மீட்டராக உயர்த்திக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதே போல 3+2
இந்த தளங்களுக்கு முதல்ல 9 மீட்டர் தான் உயரம் இருந்தது, அதை இப்ப 10 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தி இருக்கிறார்கள். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது இந்த சேனல்ல கடந்த 141 முதல் 146 வரை கிராம நத்தம் தொடர்பான சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கான விடுதலும் வகையில வீடியோக்களை கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக கிராம நத்தம் இல்லங்களில் வீடு கட்டி குடியிருக்கிறோம் ஆண்டாண்டு காலமாக, இதற்கு இலவச பட்டா பெறுவது எப்படி? ஏற்கனவே எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக பத்திரம் இருக்கிறது வழிவழியாக நாங்கள் அனுபவித்து வருகிறோம். முன்னோர்களிருந்து நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அனுபவித்து வருகிறோம். இதற்கு பட்டா இல்லை, அந்த பத்திரத்தின்படி நத்தம் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா பெறுவது எப்படி? அதே போல எங்களுக்கு பட்டா இல்லை, ஆனா பத்திரப்பதிவுல பத்திரங்கள் பதிவு செய்ய முடியுமா, அப்படி பதிவு செய்தால் அந்த பத்திரங்கள் செல்லுமா என்பது குறித்து விரிவாக அலசும் வீடியோக்களுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், முழுமையாக பாருங்கள். அதே போல 1865 முதல் 1990 வரை வருவாய்த்துறையாளர் நில உரிமை தொடர்பாக என்னென்ன ஆவணங்கள் எந்தெந்த ஆண்டுகளில் என்னென்ன பெயர்களில் எந்தெந்த அலுவலகங்களில் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்த வீடியோவும், இவற்றையெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நாம் மனு எழுதி பெறுவது எப்படி என்பது குறித்து கொடுத்திருக்கிறோம். அந்த வீடியோக்கள் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்கிறோம். இல்லை முழுமையாக பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கும்.